SPR மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 9176610666. அமைச்சர் நாசர் கல்வீசியதில் ஆச்சரியம் இல்லை, திமுக என்றாலே ரவுடி கட்சிதானே என்கிறார் வானதி. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே, திராவிட முன்னேற்ற கழகனாவே அது ரவுடிங்கள் கட்சி தான், அவங்க வந்தா அராஜக நடக்குங்கிறது ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, ஆதரவு தெரிவித்த கமலுக்கு காங்கிரஸ் பாராட்டு. கோவையிலிருந்து சென்னைக்கு எக்ஸ்பிரஸ் பார்சல் சேவை ரயில்வே தபால் துறை சேர்ந்து துவங்கின. பஸ் ஓட்டை வழியாக விழுந்து பள்ளி மாணவி பலியான வழக்கு, கைதான 8 பேரையும் விடுதலை செய்தது கோர்ட். தமிழக போலீசார் 3 பேருக்கு ஜனாதிபதி பதக்கம் அறிவிப்பு, 21 பேர் குடியரசு தின காவல் பதக்கம் பெறுகின்றனர். திமுக அரசின் அடாவடித்தனத்துக்கு அதிகாரிகள் துணை, மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார். முதல் முறையாக நடக்கும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட், 5 அணிகள் 4,670 கோடி ரூபாய்க்கு ஏலம். இந்தியாவில் மேலும் 102 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது, 111 பேர் டிஸ்சார்ஜ், பலி இல்லை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை, சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அறிவிப்பு. காஞ்சிபுரம் தும்பவனத்தம்மன் கோவிலை கையகப்படுத்த மக்கள் எதிர்ப்பு, அறநிலையத்துறை செவி சாய்க்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுகவில் மீண்டும் அழகிரி இணைவதாக வெளியாகும் தகவல், ஆதரவாக இருந்து அணிமாறிய அமைச்சர்கள் பீதி. ஈரோடு இடைத்தேர்தலில் இளங்கோவனுக்கு ஆதரவு, கமல் அறிவிப்பு. காங்கிரஸில் இருந்து விலகினார் ஏ கே அந்தோணி மகன் அனில் அந்தோணி, பேச்சுரிமை எதிர்ப்பால் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கே வெற்றி, அமைச்சர் நேரு உறுதி. சென்னையில் குடியரசு தின விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள், 2 நாட்களுக்கு ட்ரோன் பறக்க தடை. ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் டெபாசிட் இழக்கணும், அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் உத்தரவு. எவ்வளவு படித்தும் உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, திறமையை வளர்த்துக் கொள்ள மாணவர்களுக்கு திருமாவளவன் அட்வைஸ். விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க தாமதமாக வந்த உதயநிதி, மாணவர்கள் வெயிலில் காத்திருப்பு. தர்மபுரி அருகே 400 லிட்டர் சாராய உரல் அழிப்பு, சாராயம் காய்ச்சிய நபர் கைது. வங்கக்கடலில் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ரூபாய் 4,584 கோடி மின்கட்டணம் நிலுவை செலுத்தாமல் அரசு அலட்சியம், நிதி நெருக்கடியில் தமிழக மின்வாரியம். திருப்பத்தூர் சாராய வியாபாரியின் இடத்தில் 1728 மது பாட்டில்கள் பறிமுதல், குடோனுக்கு சீல் வைப்பு. கடலூரில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடந்தது. கூகுள் பே செயலியால் தொலைந்த தங்கச்சங்கிலியை திரும்ப பெற்ற சென்னை பெண், ஆட்டோ டிரைவர் உதவியுடன் நடந்த ஆச்சரியமான சம்பவம். மன்னார்குடியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. காட்டூர் அரசு பள்ளி மாணவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர். புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வாக்குரிமையின் அவசியத்தை வலியுறுத்தி விசைப்படையில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய மீன்வளத்துறை அதிகாரிகள். வாக்காளர் தினத்தையொட்டி தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. விக்கிரவாண்டி அருகே பால்வேன் திடீரென தீப்பற்றி எரிந்தது, அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பினார். தர்மபுரி அருகே 400 லிட்டர் சாராய உரல் அழிப்பு, ஒருவர் கைது. நாமக்கல்லில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி,
மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. கோவிட் காலத்திற்கு பிறகு பாஸ்போர்ட் வழங்குவது 50% அதிகரித்துள்ளது. மதுரை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி வசந்தன் தகவல். சத்தியமங்கலம் அருகே திடீரென தரையிறங்கிய ஹெலிகாப்டரால் பரபரப்பு. பனிமூட்டம் காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல். தென்காசியில் நேதாஜி பிறந்தநாள் விழா மற்றும் புகைப்பட கண்காட்சி. சங்கரன் கோவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கல்லூரி ஏற்பாடு. கவர்னரின் விருந்தை அரசியல் கட்சிகள் தவிர்ப்பது அழகல்ல, சசிகலா பேட்டி. ஸ்ரீமுஷ்ணம் குத்துச்சண்டை வீராங்கனை போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் வெல்ல அரசு உதவுமா, மாணவி எதிர்பார்ப்பு. G20 விளம்பர வரவேற்பு பேனரில் தமிழ் எழுத்தை உச்சரித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணி. பாஜக சார்பில் நடந்த உண்ணாவிரத போராட்டம். திடீர் விசிட்டடித்த அண்ணாமலை. தாய்மொழியை விட்டுக் கொடுக்க கூடாது, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். திருவாரூர் பல்கலை துணைவேந்தர் கிருஷ்ணன் பேச்சு. அரசு கலைக்கல்லூரியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். கரூரில் பரபரப்பு. தேனி வடுகப்பட்டியில் தரமற்ற பூண்டை கொடுத்த மொத்த வியாபாரியை கண்டித்து சில்லறை வியாபாரி பூண்டை ரோட்டில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை கண்ணங்கோட்டை ஆற்றங்கரை நாச்சியம்மன் கோவில் உண்டியலை கொள்ளையர்கள் அலேக்காக தூக்கிச் சென்றனா்.